நம்ம தலையில 24 hours வச்சிருந்தா கூட அது ஹேருக்கான நரிஷ்மெண்ட்டை கொடுக்கும், உள்ள இருந்து ஹேரை ஸ்டிமுலேட் பண்ணும், புது ஹேர் வளர்றதுக்கு எவ்வளவு விதமான பாசிபிலிட்டிஸ் இருக்கோ. இன்னைக்கு ஒரு செம்மையான ஹேர் டே தான் ப்ரிப்பேர் பண்ண போறாங்க. இந்த ஹேர் டே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நொடியில நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாத்தையுமே நல்லா கருகருன்னு ஆக்கிடுங்க. இந்த ஹேர் டேய நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு வெள்ளை முடி கூட இருக்காதுங்க. இதை எப்பயுமே நம்ம கையில வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா வெள்ளை முடி அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லாம போயிடும். வாங்க அந்த ஹேர் டே எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு நொடியில நரைமுடியை எல்லாத்தையுமே கருமை ஆக்கக்கூடிய இந்த ஹேர் டே ப்ரிப்பேர் பண்றதுக்கு நாம ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய பொருள் பாத்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை தாங்க. கருவேப்பிலைய இந்த ஒரு பூவோட சேர்த்து நம்ம செய்யும் போது நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு ஆற ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு அதுல ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த கருவேப்பிலைய சேர்க்கறதுனால நம்மளுடைய ஹேர் க்ரோத்தும் செம்மையா இருக்குங்க. நம்மளுடைய ஸ்கேல்பை ஆக்டிவேட் பண்ணி நல்லா ஹேர் க்ரோத்துக்கு யூஸ்ஃபுல்லா பண்ணுதுங்க. அடுத்த ஒரு பூ சேர்க்க போறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது என்ன பூ அப்படின்னா சங்குப்பூ தாங்க. இந்த சங்குப்பூல இருக்கிற நிறமி நம்மளுடைய ஹேர்டைய நல்லா இன்னும் நல்லா ஆக்டிவேட் பண்ணி முடிய கருகருன்னு ஆக்கிடுங்க. நான் ஒரு கைப்பிடி அளவு சங்குப்பூ சேர்த்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட சங்குப்பூ இல்லை அப்படின்னா இதோட நீங்க செம்பருத்தி பூவை சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். அதே மாதிரி நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா பளபளன்னு ஆக்குங்க. இப்போ இதுல ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கோங்க, அது ரொம்பவே முக்கியம். இப்ப பாருங்க மையா அரைச்சாச்சு, இதை வந்து நம்ம ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கோங்க. ஏன்னா திப்பி தப்பியா இருக்கக்கூடாது, அதுக்காக நம்ம வடிகட்டிக்கலாம். மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க, சேர்த்துட்டு நல்லா வந்து வடிகட்டிக்கோங்க. வடிகட்டும் போது உங்ககிட்ட வந்து பெரிய பெரிய ஓட்ட இருக்க மாதிரி ஜல்லடை எடுத்துடாதீங்க, இந்த மாதிரி நைஸா இருக்கிற ஜல்லடையா பார்த்து எடுத்துக்கோங்க. இல்ல அப்படின்னா உங்ககிட்ட டீ வடிகட்டி பழசு இருந்துச்சுன்னா அதை கூட நீங்க எடுத்துக்கலாங்க. பாருங்க நம்மளுக்கு எந்த அளவுக்கு இப்ப வந்து ஜூஸ் கிடைச்சிருக்கு பாருங்க, நல்ல கரும் பச்சையில கிடைச்சிருக்குங்க. வெறும் நம்ம கருவேப்பிலையை மட்டும் அரைச்சிருந்தோம் அப்படின்னா பச்சை கலரா தான் நம்மளுக்கு இந்த ஜூஸ் கிடைச்சிருக்கும். பட் இப்ப பாருங்க நம்மளுக்கு நல்ல கரும் பச்சையில கிடைச்சிருக்கு. இந்த சங்குப்பூவை சேர்த்ததுனாலதான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஹேர் டை லிக்யூடு கிடைச்சிருக்கு. இந்த லிக்யூடை வச்சுதான் நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போறாங்க. அதனால இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு, இதை வந்து ஓரமா எடுத்து வச்சிடலாங்க. ஒரு பொடி ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதுக்கு நம்ம எடுத்துருக்கிற பொருள் பாத்தீங்க அப்படின்னா கடுகுங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, நல்லா அடிகனமா இருக்கிற பாத்திரமா இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. இதுல வந்து நம்ம இப்போ ஒரு பொருள் சேர்க்க போறோம். என்ன பொருள் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு நல்லா வந்து தண்ணி எல்லாம் இல்லாம பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வந்து 3 teaspoon அளவு கடுகு சேர்த்துக்கலாம். இந்த ஹேர் டேக்கு நம்ம இந்த கடுகை பயன்படுத்தும் போது நம்மளுடைய ஹேர் க்ரோத் செம்மையா இருக்குங்க. அதே மாதிரி நம்மளுடைய முடி வந்து பாத்தீங்கன்னா கருகருன்னு ஒரு நொடியில மாறிடுங்க. இப்போ இந்த கடுகை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்க போறோம். நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க இந்த கடுகுல இருந்து, அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அதுதான் ரொம்பவே முக்கியம். இந்த ஹேர் டைக்கு நம்ம இந்த கடுகை சேர்க்கறதுனால நம்மளுடைய ஹேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து கருகருன்னு இருக்கும். இந்த கருவேப்பிலையுடன் கருகு சேரும் போது அதோட ஹேரோட ஹேரோட தன்மை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகி நல்ல ஒரு கருமையை நம்மளுடைய முடிக்கு கொடுக்கும். இதை நல்லா வறுத்து எடுத்துக்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க நல்லா வந்து புகை வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு கடுகு நல்லா வறுபடணும். இப்போ இதை நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். ஒரு தட்டுல போட்டு ஆற வச்சிருங்க. ஆற வச்சதுக்கு அப்புறமா இதை நம்ம வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் கிட்டங்க. இப்ப பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பவுடராகவே கிடைக்காது, ஏன்னா கடுகுல இருந்து எண்ணெய் வருதுனால கொஞ்சம் வந்து கட்டி கட்டியா தான் இருக்கும். இப்ப பாருங்க இதை வந்து நம்ம ஒரு இரும்பு கடாயில தான் செய்யணுங்க. இரும்பு கடாயில இந்த பொடியை நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த பொடியை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஜூஸ் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, கருவேப்பிலையோட ஜூஸ், அதை வந்து இதுல நம்ம ஊத்த போறாங்க. அதுக்கு முன்னாடி இதுல நான் வந்து ஒரு பொருள் சேர்க்க போறேன், அது ஆப்ஷனல் தான். என்ன பொருள் அப்படின்னா அஞ்சனக்கல்லோட பொடி தாங்க. இது வீட்டுல இருந்துச்சு நீங்க சேர்த்துக்கோங்க. இதை ஏன் சேர்க்கணும்னா இதை சேர்க்கும் போது முடி இன்னும் கருமை ஆகிறதுடன் நம்மளுடைய முடி வந்து நல்லா பளபளப்பா இருக்குங்க. அதுக்காக தான் இந்த அஞ்சனக்கல் பொடியை நான் ஒரு பிஞ்ச் அளவு நான் சேர்த்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை ஜூஸை இதுல நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கட்டி எல்லாம் இல்லாம நீங்க கலக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாம். நம்ம இதை நல்லா கலக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க, அப்பதான் வந்து கட்டிகள் எல்லாம் இல்லாம இருக்கும். பாருங்க இப்ப நல்லா கலக்கியாச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம்.
ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா சீக்கிரமே தண்ணி வந்து திக் ஆயிடும், அப்ப சரியான ஆக்டிவேட்ல நம்மளுக்கு ஹேர் டை கிடைக்காது. அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த தண்ணி எல்லாம் நல்லா சுந்தி ஹேர் டை அப்ளை பண்ற பதத்துக்கு நம்மளுக்கு வரணும். அந்த வரைக்குமே அது வரைக்குமே நம்ம இந்த ஹேர் டையை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பாருங்க தண்ணி எல்லாம் நல்லாவே சுண்டிருச்சு. பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா திக்கா இருக்கு. இன்னும் கொஞ்சமே நல்லா திக்காகணுங்க, அப்பதான் நம்ம வந்து ஹேர் டை அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இந்த ஹேர் டை வந்து ஒரு நொடியில நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாத்தையுமே நல்லா கருமையா ஆக்கிடும். இது இன்ஸ்டன்டா ஹேர் டை இன்ஸ்டன்ட் ஹேர் டையாவும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி 2 hours தலையில வச்சிருந்து ஹேர் வாஷும் பண்ணலாங்க. ரெண்டு விதமாகவுமே இது நல்லா 100% ஒர்க் அவுட் ஆகும். இப்ப பாருங்க நல்லா வந்து திக்காயிருச்சு. இப்ப நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நீங்க ஆறு சின்ன நீங்க வந்து இதை ஆற வச்சு அதுக்கப்புறம் 1 hour 2 hours வச்சிருந்து அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஹேர் டை வந்து சூடு ஆறின உடனே நம்ம அப்ளை பண்ணிரலாங்க. மிச்சம் இருக்கிறத நீங்க வந்து ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி நீங்க வெளியிலேயே வைக்கலாம். உங்களுக்கு வந்து கெட்டெல்லாம் போகாது. ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும்னு அவசியம் இல்லை. அது நீ எங்க போனாலுமே கையில எடுத்துக்கிட்டு போகலாங்க. எப்பயுமே நரைமுடி இல்லாத தலையா நம்மளுடைய தலையை வச்சுக்கலாங்க. அந்த அளவுக்கு இது எஃபெக்டிவான ஒரு ஹேர் டை தான். இப்ப பாருங்க நல்லா திக்காயிட்டு வருது. நான் இப்பதான் ஸ்டவ் ஆஃப் பண்ண போறேன். பாருங்க நல்லா ஆறிடுச்சு. எப்படி பாருங்க கரு கருன்னு இருக்கு இல்லையா? இது வந்து நம்ம ஹேர்ல வந்து அப்ளை பண்ணும்போது நல்லா வந்து ஹேர்ல புடிச்சுக்கோங்க. இங்க பாருங்க எப்படி வந்து உங்களுக்கு மருதாணி போட்ட கையில தெரியுதான்னு தெரியல. இங்க பாருங்க பாருங்க நீங்க வந்து இது வந்து ஸ்கால்ப்ல வந்து ஒட்டாது. இது முடியில மட்டும்தான் இந்த ஹேர் டே ஒட்டும். இதை வந்து நம்ம எப்படி ஒரு ஸ்பூன் எடுத்து அப்ளை பண்றது அப்படிங்கறத பாக்கலாம். ஒரு ஸ்பூன் போதும், நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே ஒரு நொடியில வந்து காலி ஆயிரும். பாருங்க ஒரு ஸ்பூன் எடுத்து இதுல வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்தீங்கன்னா போதும். பாருங்க தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப பாத்தீங்கன்னா ஹேர் டே வந்து எப்படி வந்து சூப்பராக இருக்கு பாருங்க. இதை வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிட்டு நல்லா காய வச்சிடணும். முக்கியமாக அதை பண்ண மாட்டேங்கிறீங்க, அப்புறம் வந்து எனக்கு வந்து தலைகாணியில் ஒட்டுது அப்படிலாம் சொல்கிறீங்க. நல்லா காய வச்சுட்டு நம்ம ஹேரை நல்லா கோம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒட்டவே ஒட்டாதுங்க. நீங்கள் எங்கே வேணாலும் வெளியில் போயிட்டு வரலாம். இல்லை இதை வந்து நான் வெளியில் போகலைன்னா ஒரு 2 hours அப்படியே தலையில் வச்சுருந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கனாலுமே உங்களுடைய நரைமுடிகள் எல்லாமே நல்லா கருமையாக மாறிடுங்க. பாருங்கள் நம்ம இந்த மாதிரி பாருங்கள் தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இன்னும் எவ்வளோ ஸ்ட்ரக்சர் கிடைக்குது பாருங்க. டெக்ஸ்டரு பாருங்க. இப்போ என் தலையில வெள்ளை முடி இல்லை, அதனால என்னை அப்ளை பண்ணி காமிக்கல. இப்போ பாருங்க இந்த கையை பாருங்க. இந்த செம்மையான ஹேர் டையை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி கையில வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம ஒரு நொடியில நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா வந்து கருகருன்னு ஆக்கிடலாம். இது பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.